என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு. என்ன இப்படி கேட்குறீங்க? சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருள் இருக்கிறார். அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தா நம்ம பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் விலகும் அப்படிம்பார். சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார், வீட்டில் வேற யார் காதலையாவது இது விழுந்துற போது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க. இப்போ நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட நமக்கு நன்றி சொல்லுவார்னு வச்சுங்களேன். அதாவது பார்வை மூலமாகவே அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. அப்பப்போ சில புராண கதைகளையெல்லாம் சொல்கிறது உண்டு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போவுமே புராண விஷயங்களையெல்லாம் அறிவியலுங்கிற தராசில் வச்சு எடை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளாக தோணும், மூட நம்பிக்கைகளாகவும் தெரியும். புராணங்களை வந்து புராணங்களாகவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும். அந்த வகையில் தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்கிறது உண்டு. சனியை போல கொடுக்குறவனும் இல்லை, சனியை போல கெடுக்கிறவனும் இல்லை அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க. நாம் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டா பிடிச்சது சனி அப்படிங்கிறோம். ராவணன் எப்பேற்பட்ட வீரன், அவனே சனி பார்வைப்பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பித்தான் அப்படின்னார் நண்பர். அது எப்படிங்கன்னு கேட்டேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார், இந்த ராவணருக்கானே நவக்கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அப்படியே படிகளாக போட்டு வச்சுட்டானான் ஒவ்வொரு படியாக. பாவம் அந்த 9 தேவதைகளும் ஒவ்வொரு படியாக குப்புற கிடக்கிறாங்க. நவக்கிரகம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த நவக்கிரகங்களை ராவணன் எப்படி வச்சுருந்தான் பாருங்கள். எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் படிப்படியாக போட்டு வச்சுருக்கிறான், காலை அது மேலே வச்சு தான் ஏறி போகணும். வேறு வழி இல்லாமல் எல்லோரும் குப்புற விழுந்து கிடக்கிறாங்க. ராவணன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகில் அடி வச்சு ஏறி தான் அந்த சிம்மாசனத்துக்கு போகிறது வழக்கம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது நாரதர் கண்ணில் பட்டுட்டு தான். அவர் சும்மா இருப்பாரா? யோசனை பண்ணார் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நேராக ராவணன் கிட்ட போனாராம். ராவணா, நீ வந்து நவக்கிரகங்களை பிடிச்சி கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளாக போட்டு வச்சிருக்கிற, அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும் பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகல் அடி வச்சு நீ ஏறி போகிற, அது உனக்கு பெருமை கிடையாது. அவங்களுடைய மார்பிள் அடி வச்சு ஏறி போகணும், அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாரா. இவர் சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன். உடனே குப்புற கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக போட்டான். அவங்க மார்பிள் அடி வச்சு மேலே ஏறி சிம்மாசனத்துக்கு போனானா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேலே பட்டு தான், அவ்வளவுதான். என்னாச்சு தெரியுமா? சூர்பனகை தேடி வந்தா சீதையோட அழகை பற்றி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. விவகாரம் ஆரம்பமாயிட்டது. அதுதான் சனியினுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடித்தார் என்னுடைய நண்பர். ஆக சனியின் பார்வை வந்து நம்ம வேலை படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னேன். ஆமாம் சார், இப்போ கூட நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வை என் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னார். யாருங்க அதுன்னு என்னுடைய மாமனார் சார், அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டேன், நம்ம மாப்பிள்ளை தானேன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், அதுதான் அவர் பார்வையிலேருந்து படாமல் தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் அப்படின்னார். பார்வை படணும்னு இருந்தால் பட்டுத்தான் தீரும் போல இருக்கு அப்படின்னண்ணா. என்ன சார் சொல்கிறீங்கன்னார். ஒன்றும் புரியாமல், நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு, அதனால் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் மாமனார் இங்கே வந்துட்டார், அதுவும் அந்த பீரோவுக்கு பக்கத்தில் தான் பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னேன். என் நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கை விட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறதை விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா? ஒரு 4 பேர் முன்னாடி, இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க
அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாரான், ஒரு செவத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாரான், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரான். ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று,
நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா, ரெண்டாவது நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா, நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா, இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உக்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார், அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதாக தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா, முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ, கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ, இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ, சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்குது, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட் நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி, பருப்பு, விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய், எண்ணெய், பால், தயிர், நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு, விறகு, நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்குறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பு வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்ருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி.
நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அதுக்குரிய சூழ்நிலையை தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார். எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும். உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார். வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார். அரசே, அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலை, என்ன கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார் அக்கம் பக்கத்தில். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. ஒரு பள்ளிக்கூடம், அதில் வசதியான வீட்டுக்குள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலை ஆட்கள் உண்டு. அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான் போவான், அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே அவன் அப்படி இல்லை. காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு
அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 பேர் எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான். ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க. இது அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல. மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரித்து சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக அவனை திரும்பி பார்க்குறான். என்னோடய சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் 2 பேரும் இன்றைக்கி வேலைக்கு வரல, அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆகிட்டுது, அதனால் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான். அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனை போட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டியாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானான், எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு. இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான், தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார், கேட்டார், என்னப்பா இப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும், அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா நீ நினைக்கிற காரியத்தை செய்ய 8 பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியே, உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா நான் பொய்யும் சொல்லலைன்னா. அவன் அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த 8 பேர் யாருன்னா, 2 கால் 2 கை, வாய், மூக்கு, கண்ணு, காது, ஆக மொத்தம் 8. இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த 8, இவங்கள நல்ல முறையில் வச்சுருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான். தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கல அப்படின்ட்டுருக்கான். எது கேட்கல, உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு. நானும் கிபி 1078 March 19 திங்கட்கிழமை அதிகாலை நேரம் ஒரு குழந்தை பிறந்தது. எங்கே தெரியுமா? காஸ்பியன் கடலுக்கு தெற்கே பாரசீக மொழி வழங்கிய தபரிஸ்தான் மாநிலத்தில் ஜீலான்கிற புனித நகர், அதோட புறநகர் பகுதியில் உள்ள நீப்புங்கிற ஊரில் தான் அந்த குழந்தை பிறந்தது. அந்த இடம் இப்போ ரஷ்யாவில் இருக்கு. அந்த குழந்தை யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் முஹித்தீன் பெருமான், ஆன்மீக சாதனைகள் புரிந்த மகான் முஹித்தீன் ஆண்டகை. தன்னுடைய 18வது வயசில் உயர்கல்விக்காக ஜீலான் நகரத்தை விட்டு பகுதாத் நகரத்துக்கு புறப்பட்டு போகிறார். இளம் பிராயம் தானே, அதனால துணைக்கு ஒரு வர்த்தக கூட்டத்தோடு சேர்ந்து போயிட்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் போகணும், ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கொள்ளை கூட்டம் பயங்கரமான ஆயுதங்களோட அவங்கள வழிமறிச்சுட்டுது. அந்த வர்த்தக கூட்டம் வச்சிருந்த பொருள்களை எல்லாம் அவங்க பறிச்சு விடுறாங்க. இவங்களும் பயந்துகிட்டு இருந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. முஹித்தீன் ஆண்டகை மட்டும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தனியா ஒதுங்கி நிற்கிறார். ஒரு 18 பையன் மட்டும் இப்படி தனியா அநாத சிறுவன் மாதிரி நின்றுட்டு இருக்கிறத அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பார்க்குறான். கிட்ட நெருங்கி வர்றான். அலட்சியமாகவும் கிண்டலாகவும் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறான். இவங்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் அப்படி கேட்குறான். உடனே இவர், ஓ இருக்குதே, என்கிட்ட 40 தினார் இருக்கு அப்படிங்கிறார். இப்படி சொல்லியும் அந்த கொள்ளைக்காரனுக்கு நம்பிக்கை வரல.
ஏ என்னடா விளையாடாத, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். அவன் உண்மையைத்தான் சொல்கிறேன், என்கிட்ட 40 தீனார் இருக்கு அப்படிங்கிறார். இவர் எங்கே வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். சட்டையின் விழாபுரத்தில் உள்ள பகுதியில் அதை வச்சு தச்சிருக்கிறாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறார். உடனே கொள்ளை கூட்ட தலைவன் அதை கத்தியால் கீறிப்பார் அப்படின்னு உத்தரவு போடுறான். அந்த சட்டையை கிழிக்கிறாங்க. உள்ளே இருந்து 40 பொற்காசுகளும் பொல பொலன்னு கீழே கொட்டுச்சு. அதை பார்த்த உடனே அந்த கொள்ளை கூட்ட தலைவன் மலைச்சு போய் நின்றுட்டான். காசை பார்த்துட்டு அவன் மலைச்சு போல, பொய் பேசாத அந்த பையனோட நேர்மையை பார்த்துட்டு அவன் அப்படி நின்னான். மெதுவாக அந்த பையன்கிட்ட வந்தான். ஏன்பா நீ என்ன பணக்கார குடும்பமா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் உண்டு. எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போன சொத்தே இந்த 40 தீனார் தான் அப்படின்னார் இவர். அப்படி இருந்துமா உண்மை பேசணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை விட்டுருப்போமே அப்படின்னா அவன். அப்படி இல்லைங்க, நான் வந்து இறைவன் திருநாமத்தை அறியக்கூடிய கல்வி ஞானத்துக்காக இப்படி இப்போ போயிட்டு இருக்கிறேன். இறைவன் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாவால் பொய் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னுடைய தாய்க்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னார் அவர். முகையத்தின் பெருமான் வார்த்தைகளை கேட்ட அந்த கொள்ளையர்கள் மனம் திருந்தி நல்லவங்களாக ஆயிடுறாங்க. அந்த கொள்ளையர் தலைவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய மகான் ஆயிடுறார். பெரியவர்கள் வாழ்க்கையில நடக்கிற இது மாதிரி சம்பவங்கள் தான் நாம நல்ல விதமா வாழறதுக்கு துணையா இருக்கும். அந்த காலத்துல கொள்ளையர்களே பெரியவங்க செயலை பார்த்து மனம் திருந்தி இருக்கிறாங்க. இந்த காலத்துல யார் இப்படி இருக்கிறா? இந்த காலத்துல மகான் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு வேண்டியப்பட்ட மகான். ஏங்க நீங்களும் மகான் ஆகிறதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவா கண்ணை திறந்து என்ன நிமிந்து பார்த்தார். அப்படி இல்லப்பா, நான் கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் மகானாவே ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டார். 21ஆம் வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஒரு வீடு. அங்கே அன்னைக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பின்னாடி உலக மக்களையெல்லாம் ஆச்சரியப்பட வச்சுது. இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. உலக மக்கள் கவனமெல்லாம் காந்திஜியின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சி அது. கதர் துணி பிரச்சாரத்துக்காக காந்திஜி மதுரைக்கு வந்திருந்தார். சென்னை துணி வணிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஒருத்தர் இருந்தார், ராம்ஜி கல்யாண் சேட்ஜி. அவருடைய வீடு மதுரை மேலமாசி வீதியில் இருந்தது. அந்த வீட்டில் தான் காந்திஜி தங்கியிருந்தார். அப்போது வயலுக்கு போகிற உழவர்கள்லாம் சின்ன சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கலப்பையை தூக்கிக்கிட்டு தெருவில் நடந்து போகிறத கவனித்தார். ஏற்கனவே சேலத்துக்கு தெற்க பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் அறகுறை ஆடைகளோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணால் கண்டிருக்கிறார். அவர் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். மனசை இன்னும் பண்ணியிருக்குது. ராத்திரி பூரா அதை பற்றியே யோசனை. 22/9/21 வியாழக்கிழமை காலையில் காந்திஜி எழுந்திருக்கிறார். அவர் கூட தங்கியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து சொன்னார், இன்னையிலிருந்து அறையில் முழு அகல துண்டு தான் கட்டுவேன். குளிர் அதிகமாக உள்ள காலங்களில் மட்டும் போர்வை ஒன்றை உபயோகப்படுத்துவேன். மற்றபடி மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட்டுக்க மாட்டேன். தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை 1 மாதத்துக்கு ஏற்றுக்குவேன். அதுக்கு பிறகு உசிதம் போல எண்ணி பார்த்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னார். அவருடைய குரல் வந்து உறுதியாக இருந்து தான் உடனே செயலில் இறங்கினார். தம்முடைய 10 முழ வேட்டி, மேலங்கி, உள்சட்டை, குல்லா எல்லாத்தையும் களைஞ்சார். வேட்டியிலிருந்து 4 முழ துணி எடுத்துக்கிட்டார். இதுக்கு உதவி செஞ்சவர் அன்னைக்கு விருதுநகரில் பிரபல தொண்டராக இருந்த பழனிக்குமார பிள்ளை. வெட்டி எடுத்த துண்டை நீள வாக்கில் ரெட்டையாக மடித்தார். அதை இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிக்கிட்டார். தலையில் சின்ன உச்சி குடுமி, அறையில் சின்ன துண்டு. அண்ணல் காந்தி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கூட இருந்தவங்களை பார்த்து காரைக்குடிக்கு புறப்படலாமே அப்படின்னார். அவர் நண்பர்களும் சீடர்களும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த விரதம் நிரந்தரமாக ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு. எப்படியோ இந்த விவரம் ராஜாஜிக்கும் அன்னைக்கு பிரபலமாக விளங்கின தேசபக்தர் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜனுக்கும் எட்டுச்சு. உடனே 2 பேரும் ஓடி வந்தாங்க. வேண்டாமே இந்த கோலம் அப்படின்னாங்க. காந்திஜி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். ராஜாஜி என்னென்னமோ வாதமெல்லாம் பண்ணி பார்த்தார். உங்களுடைய வாதத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நான் செய்கிறது தான் சரிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இன்றைக்கி அதிகாலை 3 மணி இருக்கும், நான் ஓரளவு விழிச்சுக்கிட்டேன். அதாவது உறக்கமும் விழிப்புமாக இருந்த நிலையில் எனக்கு இந்த எண்ணம் உண்டாச்சு. இது என்னுடைய அந்தராத்மாவின் ஆணை, அதை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாராம் காந்திஜி. கதர் பிரச்சாரத்துக்காக காரக்குடிக்கு கிளம்பினார். வாசலில் 4 மோட்டார் வண்டிகள் காத்துக்கிட்டு இருந்தது. வீதியில் 2 பக்கமும் ஜனங்கள். காந்திஜி இடுப்பு துணியோடு மோட்டார் வண்டியில் ஏறினார். நண்பர்களும் சீடர்களும் மக்களும் உடல் சிலிருக்க அந்த காட்சியை பார்க்குறாங்க. மோட்டார் வண்டி நகர ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட காட்சி அது! சுக்கநாத பெருமானியே கூலி ஆளாக்கிய மண், அப்படி ஆக்கி மண் சுமக்க வச்ச மதுரை இல்லையா, அந்த மதுரை தான் காந்திஜி துறவி கோலம் கொள்றதுக்கும் காரணமாக இருந்திருக்குது. இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தடவை காந்திஜி நேருவும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம்.
ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு வாய்க்கால். நேரு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய இளமை துடிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாய்க்காலை தாண்டினாராம். காந்திஜி அப்படி பண்ணலை. பக்கத்தில் இருந்த பாலம் வழியாக அந்த வாய்க்காலை கடந்து வந்தார். நேரு காந்திஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி நீங்களும் தாண்டியிருக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ரெண்டு முன்னேறதுக்காக 5 அடி பின்னாடி போகிறதா அப்படின்னாராம்.